பார்வோ இது வந்து ஒரு பரபரப்பான மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து மீன் மார்க்கெட், இங்கே வந்து குரக்கங்கஞ்சி விற்றுட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் இங்கே வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக குரக்கங்கஞ்சி சுடச்சூட குரக்கங்கஞ்சி வந்துட்டு குடிக்கலாம். நண்பர் வந்துட்டு உடனே குரக்கங்கஞ்சி குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பாருங்க குரக்கம் கஞ்சி. எப்படிங்க மேடம் குரக்கம் கஞ்சி ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் உண்டு. நாங்க வந்துட்டு ஃபிஷ் வீடியோ எடுக்கும்போது வந்திருந்தோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக என்ன 5 மணி 6 மணிலேருந்து குரக்கங்கஞ்சி குடிக்கிற நண்பர் வந்துட்டு குரக்கங்கஞ்சி குடி ஆள் நல்லா செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஆறு மணிக்கு நம்பர் கடை வந்துட்டு கடும் மோசம் ஆயிட்டு. அதனால அப்படி தெரிஞ்சு உண்மையாவே நல்லா இருக்குது. மச்சாண்ட குரக்கங்கஞ்சி கட்டாயம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக காலையில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பேரம் போட்டிங்களா? ஹெல்த்தி ஃபுட் பாசிப்பயர் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு. என்னென்ன சாமி போட்டி என்னென்ன சாமி? பாசிப்பயர், சவ்வரிசி, அவல், குரக்கன், ஏலக்காய், முக்கியமான ஒரு சாமி குரக்கன் விட்டு குரக்கன். ஸோ ஃபுல்லாக நிறைய ஐட்டம் போட்டு நல்லா இருக்கும். காலையில் ஹெல்த்தி ஃபுட் குரக்கன் கஞ்சி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட் நல்லா இருக்கு. நான் வந்துட்டு குரக்கன் கஞ்சி குடிக்கிற விதம் நான் கொஞ்சம் குறையத்தான். ஆனால் காலையில் வந்து சரிங்க தானே வீடியோ எடுக்க வரக்கிட்டவா காலையில் 5 or 6 மணிக்கு வந்துடுவோம். காலையில் ஒன்று சாப்பிடாம தான் மாறுறது. வீடியோவும் வந்துட்டு இதை குடிக்கிறது வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்கு. ஒரு கஞ்சி எவ்வளோ மச்சான் போகுது? ஒரு கஞ்சி வந்துட்டு 100 ரூபா. இப்போ இருக்கிற நம்முடைய ஸ்ரீலங்காட பொருளாதார அமைப்பு பார்க்கட்டுவா 100 ரூபான்னு சொன்னால் லாபமோ ஹெல்த்தி ஃபுட் லாபம் அஞ்சு 8 ஜாமம் போட்டிருக்கார் லாபம் தான். எதிர்பார்க்கல காலத்தில் இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கும். கணக்கு கட்டம் பேரு பாக்கி பேரு டாக்குள்ளாலே வேற ஒரு விசேஷமான ரவையும் போட்டு ரவை போட்டுக்கு தானே நல்லா ரவையும் போட்டு இடம் வந்துட்டு மாளிகைக்காடு மச்சான். மாளிகைக்காடு வந்தீங்க சொன்னாங்க மச்சான பாத்துக்கோ கஞ்சி. இடம் வந்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐஃபை கஞ்சி வந்து குடிச்சிட்டு போகலாம். ஓகே சரி மஜா.